இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் திக்கற்றோருக்கு தெய்வம் துணை சொல்லுவோம் இல்லையா. இந்த தெய்வ வழிபாடு அதாவது இறை வழிபாடுன்னு சொல்லுவான். இந்த தெய்வ வழிபாட்டில் அதீதமான நம்பிக்கை, எல்லாரும் சொல்லுவா நம்பிக்கை வைக்கலாம் அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லுவா. எனக்கு தெரிந்தவர், அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயம் இன்னும் இதில் ஒரு தெளிவை கொடுத்து, அதாவது நான் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை கொண்டவன், ஆன்மீகம் அப்படிங்கிறது என்கிட்ட வரலை, என் கூடவே இருக்கு, என் கூடவே பிறந்திருக்கு. அந்த ஆன்மீகம் என்னை அறியாத நான் செயல்படுறேன், என்னை அறியாத நான் டெய்லி போய் நல்லா சுவாமி கும்பிடுவேன், என்னை அறியாத அது எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி நம்மளுக்குள்ள இஷ்ட தெய்வம், நீங்கள் ஐயப்ப சுவாமியை வேண்ட பக்தரவாக இருந்துட்டுருப்பேன், சபரிமலைக்கு போகிறவாளாக இருந்துட்டுருப்பேன், 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம் நான் சபரிமலைக்கு போயிருக்கேன். நீங்கள் அந்த ஒரு க்ஷணம் அந்த சுவாமியை கண்ணில் பார்த்த அந்த நிமிஷத்தை நினச்சி பாருங்கள், இப்போ உங்களுக்குள்ள கண்ணில் தண்ணி வந்துடும். நீங்கள் முருகப்பெருமானை வேண்டவராக இருப்பேன், நான் நிறையா முருகபக்தி பண்ணக்கூடியவன். நீங்கள் பழனிக்கு போனலாம் எப்படி உருகி வேண்டுவீங்க, திருச்செந்தூருக்கு போனால் எப்படி உருகி வேண்டுவீங்க. அந்த ஒரு க்ஷணத்தை இன்னைக்கு மனசில் நினச்சிக்கோங்க, இறைவன் நிச்சயம் உங்களுக்கு காப்பாற்றுவார். நீங்கள் விநாயக பெருமானை முதற் கடவுளை முழுசாக நம்புறவராக இருப்பேன். நான் குழந்தையிலேருந்து விநாயகர் கோயிலில் பூஜை பண்ணேன், அந்த விநாயகரை எத்தனை விஷயத்துக்கு நம்ம காப்பாற்றிருப்பார், வேண்டி எத்தனை விஷயத்த காப்பாற்றிருப்பார். அந்த க்ஷணத்தில் இருக்கிறத இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது. அம்பாலை நீங்கள் மனசார பூஜை பண்ணுவேன், சதா கால அம்பாலையே வேண்டின் இருப்பேன், விரதம் இருப்பேன், அம்பாலையே எல்லா காரியமாக நினைப்பேன் இல்லையா. நீங்கள் நேராக கோயிலுக்கு போகிறேன், காஞ்சி காமாட்சி விசாலாட்சி மீனாட்சி, அந்த அம்பாள் சந்நிதியில் உட்கார்ந்த போது அவளை பார்த்த உடனே கண்ணில் ஜலம் வரும்பார், தன்னை அறியாத ஒரு சந்தோஷம். ஆண்டாளை பார்க்குறேன், மகாலட்சுமியை பார்க்குறேன், தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. நான் ஸ்ரீ வைஷ்ணவ், மகாவிஷ்ணுவை தான் கும்பிடுவேன், மகாவிஷ்ணுவோடைய பாதம் கிடச்சா போ. டெய்லி பெருமாளை பார்க்காத நாள் இல்லை, பெருமாள் தான் எனக்கு எல்லாம். இந்த பெருமாளை கண்ணில் பார்த்தோன்னே திருப்பதிக்கு நானும் போயிருக்கேன், அந்த திருப்பதியில் நின்று ஒரு க்ஷணம் அதை இழுத்து விடுறதுக்குள்ளே ஒரு க்ஷணம் சுவாமியை கும்பிடுவோம் பாருங்க. டெய்லி பெருமாளை போட்டு நம்ம டிவிலே ஆகட்டும் இல்லை படத்தில் பார்த்தா கூட சந்தோஷப்படுவோம். அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்க, இந்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது. குலதெய்வ கோயிலுக்கு போனோன்னா என் குலதெய்வம் எவ்வளோ காப்பாற்றிருக்கு தெரியுமா, வேண்டி இன்னைக்கு இப்படி இருக்கும். அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த அம்பாலையோ அந்த சுவாமியோ மனசில் நினச்சி பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் இப்போ உங்களை காப்பாற்றும், இப்போத்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது. இதுக்கு அப்பாற்பட்டு சிவ வழிபாட்டிலேயே நான் சதா காலம் இருக்கும். நான் 10 மாதத்தில் 25 தடவை காசிக்கு போயிருக்கேன், விஸ்வநாதரை பார்த்துருக்கேன், விஸ்வநாதரை தொட்டு பூஜை பண்ணியிருக்கேன், அந்த சிவபெருமானை வேண்ட வீட்டில் லிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணேன், சிவபுராணம் படிக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தல, அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்கள். இது உங்களுக்கு பெருசாக தெரியாது, அன்பே சிவம்னு தோணும். இதுக்கு அப்பாற்பட்டு என்னங்க, என்னுடைய அம்மா அப்பா இருக்கா, என்னோடய குழந்தை இருக்கா, என் மனைவி இருக்கா, என்னுடைய சகோதரி இருக்கா, அவள்கிட்ட நின்று பேசும்போது நான் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னேன், எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னான், என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னேன், என் குழந்தை ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்குள்ளே ஒரு ஆறுதல் வரும். அது என் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு, நான் இந்தளவுக்கு ஜெயிச்சு நின்றுருக்கேன்னா அவள் சொன்ன வார்த்தை தான். அந்த க்ஷணத்தை இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இருக்கிற கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும். தெய்வ வழிபாடு நம்ம வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் கொடுத்துருக்கு, அந்த க்ஷணத்தை அனுபவிக்கணும்.
அந்த க்ஷணத்தை இப்போ இந்த பொழுது நினச்சி பார்த்தா போதும், நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும். ஏன்னா இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கார், இருந்து நம்மளை வெற்றி பெற வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைய தினம் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியன் ஜோதிஷ கலாரத்ன மகேஷன்.